வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் நயநிதி. இது நமது சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். நமது சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் எம்டி அதில் ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உடனே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஏராளமாக நம்ம ஜோதிட சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். விரைவிலேயே நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வரும். சினிமா, லைக் சினிமா, அரசியல், அந்தமாரி எல்லாமே வரும். அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், கபடி எல்லாமே வரும். கூடிய விரைவிலேயே எல்லாத்தையுமே பார்க்கலாம் நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக யார் யாருக்கு என்னென்ன செய்யலாம், எந்த ராசி, எந்த நட்சத்திரம், அந்தமாரி வீடியோக்களும் வரும், அதையும் பார்க்கலாம். சரி, ப்ரெடிக்ஷன்ஸ் குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து SA20 மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். பிக் பேஷ் லீக் வந்து கணிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2, 3, 4 மேட்ச் வரும்போது ஒன்றும் பண்ண முடியல. நேற்று மட்டுமே 4 மேட்ச் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், அதில் 3 மேட்ச் கரெக்டாக சொல்லிட்டோம். ஒரு மேட்ச் க்ளோஸ், கன்ஃபார்மாக வின் பண்ணணும்னு நினச்சேன். பட் க்ளோஸில் ஒரு 2 ஓவர் 3 ஓவரில் மார்க்கோ ஜென்சன் ஒரு பவுலர் வந்து சூப்பராக அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டார். மேட்ச் 66 ரன் அடித்தார். ஒரு T20 மேட்ச்சில் சூப்பராக விளையாடினார். அவரையும் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லிட்டு. பட் இந்தளவு நல்லா விளையாடுவார்னு நான் எதிர்பார்க்கல. பட் அவங்க டீமுக்கு ஃபேவராக வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணியை வந்து வெற்றி பெற வச்சார். ஆனால் நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு, கடைசியில் வந்து க்ளோஸ் ஆகுது மட்டும் மாறிடுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்தியா மேட்ச், இந்தியா மேட்ச்சில் வந்து டாஸு மேட்ச் கரெக்டாக சொன்னோம். பட்டு இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சொதப்பியாச்சு. சுப்மன் கில் சொன்னோம், பட் மைக்கேல் பிராஸ்வெல், முகமது சிராஜ் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சொல்லலை. இது வந்து என்னோடய மிஸ்டேக். சரி, கூடிய விரைவில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் குள்ள போயெல்லாம் அதுக்கப்புறம் பர்ஸ் காச்சஸ் நேற்று வின் பண்ணாங்க, அது ஒரு ரைட்டு. அப்புறம் பிரிட்டோரியா கேப்டன்ஸ் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக சொல்லிடுச்சு. டாஸ் மேட்ச் ரெண்டுமே ரைட்டு. சரி, ப்ரெடிக்ஷன்ஸ் குள்ள போயிடலாம். இது வந்து 14th மேட்ச்சு, போல்ஸ் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரெண்டு சிட்டிங் நடக்குது. 19 ஜனவரி 2023 தேர்ஸ்டே 9 PM நம்ம நாட் டைமிங்க்கு அவன நாட் டைமிங்க்கு 5:30 போலாண்ட் பார்க் அப்படின்ற இடத்துல, அப்படின்ற ஸ்டேடியத்துலேயும் போல் அப்படின்ற இடத்துலையும் நடக்குது இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் மிதுன லக்னம், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, தனுசில் புதன் சந்திரன், மகரத்தில் சுக்கரன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் நான் போன தடவை விளையாடுனதே ப்ராசிபிள் அவனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆடம் ரோசிங்டன், ஜேஜே ஸ்மட்ஸ், சாரல் எர்வி, ஏடன் மார்கம், ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ், ஜோர்டன் காக்ஸ், மார்க்கோ ஜென்சன், ரோலா ஃபாண்டர் மெர்வி, சிசாண்டா மங்களா, பிரைடன் கிரேஸ், வாட்னைல் பாட்மன். அது அதேமாரி இந்த பக்கம் பேர்ல்ஸ் ராயல்ஸ் டீமில் ஜோசன் ராய், ஜாஸ் பட்லர், விகன் லூபே, டேன் விலாஸ், டேவிட் மில்லர், இயான் மோர்கன், ஈவன் ஜோன்ஸ், ஃப்ரான்சிஸ்கோ ஆடம், பிஜோன் ஃபார்ச்சூன், லுங்கி நெகிடி, டம்ரம் ஷம்ஷி, இவங்களாம் வந்து பேர்ல்ஸ் ராயல்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ். டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக ஆடம் ரோசிங்டன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமில், ஆடம் ரோசிங்டன், ஏடன் மார்கம், ரோலா ஃபாண்டர் மெர்வி, சிசாண்டா மங்களா, பிரைடன் கேஸ், ஒர்ட்னைல் பேட்மேன். அதாவது பவுலர்ஸ் எல்லாருக்குமே இந்த இதில் வந்து நல்லா இருக்குது. பவுலர்ஸ்லாம் ஆப்ஷனாக வந்து ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேர்ல்ஸ் ராயல்ஸ் அந்த டீமில் ஜாஸ் பட்லர், விகான் லூபே, டேவிட் மில்லர், ஃப்ரான்சிஸ்கோ ஆடம், லுங்கி நெகிடி. ஆப்ஷன் வந்து ஜோசன் ராய் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பண்ணி வின் பண்ணால் ஆடம் ரோசிங்டன் அப்படி இல்லைனா ஒர்ட்னைல் பேட்மேன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேர்ல்ஸ் ராயல்ஸ் டீம் வின் பண்ணால் விட்டன் லூபே, விகான் லூபே அப்படி இல்லைனா லுங்கி நெகிடி, இவங்க ரெண்டு பேரில் யாராவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போகுது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பண்ணியில் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு. அது வந்து பேர்ல்ஸ் ராயல்ஸ் டீம் தாக்கு பிடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. க்ளோஸ் மேட்சாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. இறுதி வரைக்கும் மேட்ச் போனால் நேற்று எப்படி இந்தியாவுக்கு வந்து நான் கடைசி மேட்ச் வரைக்கும் போ கடைசி ஓவர் வரைக்கும் போகணும்னு சொன்னேன்,
அதே போல் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. லாஸ்ட் பால் அதாவது நாலாவது பால்னு நினைக்கிறேன், 50th ஓவரில் நாலாவது பால் நினைக்கிறேன், அப்போ தான் ஷெட்யூல் தாக்கூர் வந்து கடைசி விக்கெட் எடுத்தார். எல்லாம் கன்ஃபார்மாக அது வந்து ரொம்ப எட்ஜில் போய் ஜெயிச்சிருக்கும், இந்தியா ஜெயிச்சிருக்கும் பட் எட்ஜில் போய் ஜெயிச்சிருக்கும், அதுதான் அங்கே ஹைலைட்டாகவே இருந்திருக்கும், பட் ஜெயிச்சாச்சு. அதே போல் இன்றைக்கி வந்து மேட்ச் நடக்கும், இந்த மேட்ச்சும் கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக போகும். கடைசியில் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அந்த அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கணிப்பு. பார்க்கலாம் இது எந்த அளவு நடக்குது எந்த அளவு நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை, ஏன்னா இது மிகப்பெரிய எஃபர்ட் நம்ம தான் செய்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.